தமிழகத்தில் ஆருத்ரா கோல் நிறுவனம் உட்பட 4 நிறுவனங்கள் பொதுமக்களிடமிருந்து 13,700 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற நிறுவன உரிமையாளர்களை கைது செய்ய சிபிஐ உதவியை நாடியிருப்பதாக தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதி நிறுவனங்கள் மோசடி தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். பொருளாதார குற்றப்பிரிவில் இதுவரை 4 மிகப்பெரிய வழக்குகள் பதிவு செய்து விசாரணையில் இருந்து வருகிறது. முறையே ஆருத்ரா, ஹிஜாவு, ஐஎஃப்எஸ் மற்றும் எல்ஃபின். இந்த 4 வழக்குகளும் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ப்ரொசீஜர் இருக்கிறதுக்கு வந்து ரெட் கார்னர் நோட்டீஸ் இன்டர்போல் மூலமாக தான் அவர்களை வந்து நம்ம கைது செய்ய இயலும். அதனால் சிபிஐ மூலமாக இன்டர்போல் மூலமாக அவங்களை கைது செய்யறதுக்கு தான் இந்த ஆர்சிஎன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம்.